Hi friends. Hi. Hi Selva. Hi friends. Hi friends. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இங்க வச்சிருக்கிறப்பயே தெரியும் என்னோட ப்ளௌஸ்ல வந்து நான் என்னென்ன மாடல்லாம் வச்சிருக்கேன் எப்படிலாம் வச்சிருக்கேன் அப்படின்றத அதெல்லாம் பாக்கலாம் இது மட்டும் தான் வச்சிருக்கேன் நிறைய வச்சிருக்கியா இதுதான் இருக்கு இதுக்கு மேல இல்ல உண்டா மேல ஒரு ப்ளௌஸ் கூட இல்ல அப்படியே சரி எல்லாத்தையும் காமி இல்ல இருக்கற saree தான் வந்து என் வீட்லயே இருக்கு இதுல இருக்கு அப்புறம் ரெண்டு மூணு saree மட்டும் அங்க ஊர்ல இருக்கு இந்த saree ல உள்ள ப்ளௌஸ் எல்லாம் நான் காட்டேன் என்னென்ன மாடலலாம் தச்சிருக்கேன் அப்படின்றத காட்ட போறேன் அதெல்லாம் பார்க்குற முன்னே நம்ம சேனல் புதுசாக பார்க்குங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க ஏன்னா நான் வந்து எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு ஸ்டோன் ப்ளவுஸ் எல்லாம் வந்து நான் இன்னும் அவ்வளோவா தைக்கல அதெல்லாம் தைச்சா நெக்ஸ்ட் வ்ளாகில் காட்டுறேன் உன்ட்ட சுடிதார் தான் நிறையா இருக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ளவுஸ் வந்து கல்யாண ப்ளவுஸ் காட்டுறேன் எல்லாத்துக்கும் கல்யாண ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது என்னோட ப்ளவுஸ் ஃபர்ஸ்ட் என் கல்யாணத்துக்கு முத முத நான் சாரி கட்டுறேன்னா அது என் கல்யாணத்துக்கு டிசைன் என்ன டிசைன் இது இது வந்து நியூ நியூ யோ சரி நியூ டிசைன்ல வந்து சரி பாப்பா சட்டை ஒன் சேர் பாப்பா சட்டையை காமிக்கணுமாங்க சட்டையை பார்த்துக்கோ பாப்பா சட்டையில பொம்மை இருக்கு சூப்பரா இருக்கு இதுதான் என்னோட வந்து கல்யாண ப்ளவுஸ் கையிலயும் கழுத்துலயும் மட்டும் ஸ்டோன் இருக்கும் சும்மா ஒரு சின்னதா ஒரு நாட் மட்டும் இருக்கும் இதுதான் என்னோட சிம்பிள் ப்ளவுஸ் அதுக்கப்புறம்லாம் கிராண்டா வரும் இது வந்து எங்க அம்மா எடுத்து கொடுத்த சாரி சாரியோட ப்ளவுஸ் இந்த சாரி வந்து இந்த கலர்ல இருக்கும் இது வந்து சாண்டில் கலர்ல இருக்கும் அதுக்கு வந்து அது வந்து சாரி வந்து பிளெயினா தான் இருக்கும் இது வந்து என்ன மாடல்னா வி வந்து மேல வந்து பா மாதிரி வரும் அது அந்த மாடல் இது நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கல பிடிக்கல கையா இருக்கு எனக்கு பிடிக்கல வந்து எங்க கை வந்து அந்த வி மாடல்ல வரும் இது வந்து நானும் என் தங்கச்சி எங்க அம்மா மூணு பேரும் ஒரே மாதிரி டிசைன் ஒரே மாதிரி ப்ளவுஸும் வந்து கலரும் ஒரே மாதிரி சாரி எல்லாம் வேற வேற எனக்கு வந்து ரெட் கலர் சாரி இது வந்து சிம்பிளா இருக்கும் அதான் சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா இருக்கு இது வந்து உனக்கு சிம்பிளா இருக்கிறத விட்டு நல்லா இருக்கும் இதுல வந்து சும்மா இது எங்க அம்மா எடுத்து கொடுத்த சாரி தான் இது வந்து கை வந்து ஒய் மாடல் மாதிரி வரும் இந்த கை எந்த ப்ளவுஸ்ல வந்து எந்த கை நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க இது வந்து இந்த மாதிரி கை வரும் பின்னாடி வந்து ஒரு ஸ்டோன் வச்சு யூ மாடல்லே வந்து டிசைன் வச்சிருக்கும் இதுவும் வந்து செல்வா வந்து எனக்கு தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தது ஒரு 4-5 வருஷம் தீபாவளி முன்னாடி தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தது சாரி இது வந்து யூ மாடல்ல இருக்கும் இந்த பாசி வச்சிருக்கனால ரொம்ப அழகா இருக்கும் ஏய் இங்க வந்து உட்காரு கை வந்து நான் அந்த மாதிரி கை தான் வைக்க சொன்னேன் இந்த மாதிரி கை வைக்க சொன்னதுதான் அவங்க வந்து டிசைனா வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இது என்ன மாடல்னே தெரியல அதனால இங்கேயும் கையிலயும் வந்து அந்த பாசி வச்சு கொடுத்துருக்கனால எனக்கு ரொம்ப சாரி பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரே ஒரு காலர் வச்ச நெக்கு ப்ளவுஸ் மட்டும்தான் அது வந்து இந்த ப்ளவுஸ் காலர் வச்சிருக்கும் காலர் வச்சிருக்கு சிம்பிளா இருக்கும் ஆனா சூப்பரா இருக்கும் கட்னா டீச்சர் மாதிரி இருக்கும்னு சொல்லுவார் செல்வம் என்னமா இது வந்து பின்னாடி வந்து ஒரு பீகாக் இருக்கும் சாரில வந்து பீகாக் இருக்கும் அது வந்து வச்சிருக்கோம் மயில் இருக்கும் அதே மாதிரி கையிலயும் ஒரு மயில் வச்சு சூப்பரா இருக்கும் இந்த கையிலயும் மயில் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எங்க அம்மா நான் என் தங்கச்சி அப்புறம் எங்க வந்து எங்க ஃபேமிலியே வந்து ஒரு செட் சாரி தச்சோம் அதுல தச்ச ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ்ல வந்து இந்த ப்ளவுஸ்ல வந்து நியூ நெக் தான் ஆனா அதை வந்து கீழே வந்து இந்த இதெல்லாம் வச்சிருக்கனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் கையும் வந்து எனக்கு இந்த கை தான் வைக்கணும்னு இருந்தேன் அதனால இந்த கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கை அதனால இந்த கையை வந்து எனக்கு ரெண்டு
ரெண்டு டிரஸ்ல சுடிதார் வைக்கணும்னு ஆசை, ஆனால் இந்த வரைக்கும் சுடிதாரில் வச்சதில்ல, சுடிதாரில் வைக்கணும், ப்ளவுஸில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ளவுஸ் யூ வி மாதிரி யூ மாதிரியே வந்து இந்த இது மட்டும் வந்து பக்கத்தில் வந்திருக்கும், அதுதான். அதுக்கப்புறம் கை பார்த்தீங்கன்னா அதுதான். இதுவும் செல்வா பிடிக்கல, இது வந்து ஓட்ட வச்சது. இது வந்து என்னுடைய கல்யாணம் ஆகி அஞ்சாவது ஆறாவது பர்த்டேக்கு இந்த ப்ளவுஸ் போட்டேன். எப்போ சொல்லு, போன வருஷம் பர்த்டேக்கு போட்டேன். போன வருஷத்துக்கு போன வருஷம் இல்லை, போன வருஷம் பர்த்டே தான் இது போட்டேன். போன வருஷம் பர்த்டேக்கு வந்து யூ இதில் வந்து எடுத்து வந்து ப்ளவுஸில் வந்து இந்த எம்ப்ராய்டிங் மட்டும் நான் வாங்கி வச்சது. இந்த எம்ப்ராய்டிங் வந்து 200 ரூபாயோ 150 ரூபாயோ சம்திங் வந்துச்சு. அதில் வந்து எனக்கு வந்து இந்த கொஞ்சம் அந்த இந்த இது தான் ரொம்ப பிடிக்கும். எதனால அப்படின்னா இந்த இது வந்து கீழே வந்து மணி மணியாக இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போயில பின்னாடி முதுகில் கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அது பாட்டு கூட்டி இது வரைக்கும் அழகாக ஆடும், டிங்கிடி டிங்கின்னு ஆடும். அதனால சூப்பராக இருக்கும். இதுனா வரைக்கும் இதை வந்து ஒன்று கூட டேமேஜ் ஆகாமல் பத்திரமாக வச்சுருக்கேன். என்னோட பர்த்டே ஒரே ஒரு இதுக்கு போட்டேன். அப்புறமேட்டு நிஷா வ்ளாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன், அவ்வளோதான். சரி விடுங்க விடுங்க, ஆ சரிங்க விடுங்க, ஆ விடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய பிளாக் கலர் ப்ளவுஸ், இதில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, ரொம்ப இதாகல, ஒரு இது மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி வச்சு தைக்கிறதுலாம் வேஸ்ட்டு பால, இந்த பாருங்கள் பிரிஞ்சுட்டே வந்துடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் வச்சு பிரி தைக்கிறீங்க. அது எப்போயாவது ஒரு தடவை போட்டால் ரஃப் யூஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அப்படி தான். பாப்பா அப்பா அடி வாங்கிடுறா. அப்புறமேட்டு என்னுடைய எனக்கு வந்து இதுக்கு வந்தது சாரி, அந்த சாரீ வந்து பட்டு சாரீ. அதுக்கு வந்து இந்த கையை வந்து லைட்டாக தான் வைக்க சொன்னேன், அவங்க பார்த்தா இவ்வளோ பிளவுஸ் வைக்க சொல்லிட்டாங்க, வச்சுட்டாங்க. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ். அதுக்கப்புறம் இது வந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்து இதெல்லாம் தைச்சது, அதனால நல்லாயிருக்கும், அடியெல்லாம் தொங்கும், இந்த இதெல்லாம் வந்து தொங்கும். இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பானிக்கு ஏய். அதுக்கப்புறம் எனக்கு பொக்கை தான் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இப்போ தான் ரீசனாக வந்து பொக்கை வச்சு தைச்சேன். இந்த பிளாக் கலரில் நிஷா பிளாக்ல பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சாரி கட்டி கட்டியிருப்பேன். அதோட இது பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மூணு லைனை வந்து நல்லா பெருசாக அழகாக வச்சுருக்காங்க இல்லையா, இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சது அந்த அண்ணன் வச்சு கொடுத்தது. இது ஒரு ப்ளவுஸ், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்போ தான் ரீசனாக தைச்சது, ரொம்ப பிடிச்சது. இதுவும் வந்து என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு நான் வந்து கட்டியிருந்த ப்ளவுஸ். இதுவும் வந்து பொக்கை தான், குட்டி குட்டியாக வச்சு அழகாக இருக்கும், பெருசு பெருசாக வச்சு கொடுத்துட்டாங்க, இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. என்ன பண்ணுற, நியூ மாடல் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ், இப்போ ரீசனாக தைச்சது. இது வந்து இன்னும் நான் போடவே இல்லை, என் பர்த்டே அன்னைக்கு தான் போடலான்னு வந்து தச்சு வச்சுருக்கேன். நியூ மாடலு கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கை, குட்டி குட்டியாக வைக்க சொன்னேன், அந்த அண்ணன் வந்து ரொம்பவே அழகாக குட்டி குட்டியாக வச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் தான். எத்தனை ஜாக்கெட் தான் இருக்கு, முடிஞ்சிருச்சா? இதான் கடைசி ப்ளவுஸ், என்னோட பர்த்டேக்கு நான் அதை போட்டு சாரி கட்டி காட்டேன், எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஸ்டோனு எம்ப்ராய்டிங்லாம் வந்து வச்சு தைக்கல, அதெல்லாம் வச்சு தைச்சு காட்டிட்டு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் காட்டுறேன். ஓகே சொல்லுங்க, இதுல வந்து எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எந்த ப்ளவுஸ்னு கரெக்டா கமெண்ட் பண்ணிருங்க. சரி, உன் ட்ரெஸ் கலெக்ஷன் காமிச்சிட்டேன், ட்ரெஸ் கலெக்ஷன் காட்டு. இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் ஓட்டையா இருக்கும், ஆனா இதுவும் பரவாயில்ல. இதை எடுத்து ஒரு 5 வருஷம் ஆகுது. என்கிட்ட இருக்கிற மொத்த ட்ரெஸ் கலெக்ஷனே தான். இதுல வந்து இந்த கயர் எல்லாம் இல்லை. ஏன் நீ மட்டும் தான் சொல்லுவியா, நானும் சொல்லுவேன். ஷார்ட்ஸ்ல கயரு அறுந்து போயிருச்சு. ஒரு 3 டீஷர்ட் இருக்கு. இது ஒரு அக்கா ஃப்ரீயாக கொடுத்து விட்டது, வெளிநாட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் வேற என்ன, ஒரு காவி வேட்டி, 2-3 வேட்டி இருக்கு, ஒரு சட்டை இருக்கு, குளிச்சுட்டு தோட்டிக்கிறதுக்கு ஒரு துண்டு இருக்கு. அடி ஒன்று போடு, போடு போடு வேகமா. ஏனுமே மெதுவா அடிக்கிறா இல்ல, சத்துற அடிச்சா ஒரு அடியில அப்படியே வலிக்கும், அந்த மாதிரி அடிப்பா. சரியான ரெக்கப்படுது, ரெக்கப்படுது, ரெக்கப்படுது. அப்படி தான் பண்ணுவா, சீதியாவா, சீதியா. அதெல்லாம் வெறுப்பே, நான் அடிப்பான் பார்த்தேன், அடிக்கல.
சரி பை சிலம்மா பை ஓகே பை ஓகே பை ஓகே பை ஓகே பை